रमानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदारवुलशेखर योगिवाहान् भक्तां घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवणिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मरुविनियवन्पुरुणलेन्ड्रुं करुमरैहलन्दातिशैदान् अडीणये एप्पुळुदुं सिन्धियाय नेञ्जे तेळिन्दु मनत्तालुं वायालुं वन्कुरुहूर्पेणुं इनत्तारे एल्लादिरेञ्जेन् தனத்தாலும் முயலும் குறைவிலேன் இந்த சதகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று வேந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜயா சுதிசிர சூரியுக்தார கிரமாத் வியாக்குர்வன் நிகமாந்தலக்கொணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं शठारिनामानमहं प्रपद्ये திருவாரண்மிளை எம்பெருமானை சேவிக்கும் நாள்களும் நமக்கு வாய்க்குமோ என்பதாகத்தான் ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே ஆரம்பித்தார். இன்பம் பயக்க என்ற பாசுரத்திலே சொல்லும்போது அன்புற்றமர்ந்துரைகின்ற அணிபொழில் சூழ் திருவாரன் விளை அன்புற்றமர்ந்து வலம் செய்து கைதொழும் நாள்களும் ஆகுங்கொலோ. இப்படி ஒரு அந்த நாள் இந்த நாள்களே அந்நாள்களாக ஆகுமா இப்படியெல்லாம் ஆழ்வார் ஆசைப்பட்டார். அப்படியே சொல்லிக் கொண்டு வரும்பொழுது அந்த திருவாய் அந்த திருவாரண்மிளை எம்பெருமானை சரணமடையுங்கள் அப்படின்னு நமக்கு உங்களுக்கு சகல துக்கங்களும் போகும் என்றும் ஆழ்வார் பரம கருணையினாலே நமக்கு உபதேசம் செய்கிறார் என்பதாக இந்த திருவாய்மை வந்திருக்கு. இப்போ அதிலே நாம் நேற்று பார்த்த பாசுரத்திலே உபாயமும் அவன்தான் உபேயமும் அவன்தான் என்பதாக நீ நகரம் அதாவது திருவாரண்மிளைதான் உபாயம் உபாயம் திருவாரண்மிளைதான் உபேயம் நீ நகரம் அதுவே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லும்போது திருவாரண்மிளை என்னும் நீ நகரம் அதுவே பரமப்பிராபியம் அது பெருகைக்கு உபாயம் அதிலே நின்றருள்னா அவன் என்பதாக பிள்ளான் சாதித்தார். அப்போ திருவாரண்மிளை எம்பெருமானை சரணாகதி பண்ணணும் மாத்திரமில்லை அதனுடைய பலனாக வரக்கூடியதும் அந்த எம்பெருமான் தான். அந்த திருவாரண்மிளை எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதுதான் முதலான விஷயங்களே எல்லாம் நாம் பார்த்து கொண்டு வரோம். இப்பொழுது ஒரு சின்ன சந்தேகம், சீவைகுண்டம் தானே பரம பிராபியம், திருவாரண்மிளை எம்பெருமானை சரணாகதி செய்து சீவைகுண்டத்தில் எம்பெருமானை அடையுங்கள் என்று சொல்லுவதுதானே சரியாக இருக்க முடியும், அப்படித்தானே நாம் இதுவரை நாம் கேட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
அது இல்லை, திருவாரூர்நிலையே பரம பிராப்தியம் என்பதை சொல்லக்கூடிய பாசுரம் இப்பொழுது நாம் பார்க்க போறோம். 9வது பாசுரம். தீவினை உள்ளத்தின் சார்வல்லவாகி தெளிவிசும் பேரலுற்றால் நாவினுள்ளும் உள்ளத்துள்ளும் அமைந்த தொழிலினுள்ளும் நவின்று யாவரும் வந்து வணங்கும் பொழில் திருவாரன் விளையதனை மேவி வலம் செய்து கைதொழக்கூடுங்கள் என்னும் என் சிந்தனையே. நம்முடைய பாபங்கள் எல்லாம் மொத்தமாக கழிந்து போகும் அப்படின்னு சொன்னார். அந்த தீவினையானது உள்ளத்தின் சார்வல்லவே அப்படின்னு போன பாசுரத்துல சொல்லிட்டார். தீவினை உள்ளத்தின் சார்வல்லவே அப்படின்னு நம்ம மனசுல கூட பாபம் அப்படிங்கிறது நிக்காதான், அந்த அளவு மொத்தமாக கழிந்து போயிடும். அது ஆனப்புறம் தெளிவிசும் பேரலுற்றாலும் சொல்லக்கூடிய சீவைகுண்ட நகரம் நமக்கு கிடைத்தால், அப்போ அந்த சீவைகுண்டத்தையும் விட்டுவிட்டு திருவாரூர் விளைக்கு வந்து கைங்கரியம் பண்ண வேணும் என்பதாக என்னுடைய மனசு ஈடுபடும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய பரம தாற்பரியம். இங்க பிள்ளான் சாதிக்கும் போது அவதாரிகையில திருவாரூர் விளையோ பிராப்தியம் திருநாடன்றோ என்னில், எப்படி திருவாரூர் விளை பிராப்தியம்னு போன பாசுரத்தில் சொன்னீரே, திருநாடுதானே பிராப்தியம்னு கேள்வி வந்தால், நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகராய் தெளிவிசும் பேரலுற்றால் திருவாரூர் விளையை கண்டால் திருநாட்டை விட்டு இத்தையே பிராப்தியமாக கொண்டு சர்வகரணங்களாலும் அனுபவிப்பார் திருநாட்டில் உள்ளார்க்கும் இதுவே பிராப்தியம் அப்படின்னு சாதிக்கிறார். அங்கா இங்கிருந்து நாம் சீவைகுண்ட லோகம் போனா கூட அந்த சீவைகுண்ட லோகத்தையே பார்த்துட்டு இருந்து வாழ்க்கை வேணா அது பிடிக்கும். அந்த சீவைகுண்ட லோகத்திலேருந்து திருவாரூர் விளையை யாராவது ஒருத்தர் பார்த்தார்னா அப்போ அவர் சீவைகுண்ட லோகத்தையும் விட்டுட்டு இங்க வந்துருவாராம். ஏன்னா அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு ஸ்தலம், உத்தமமான ஒரு திருப்பதி. திருவாரூர் விளையை கண்டால், இந்த திருவாரூர் விளையை பார்த்தான்னா நமக்கு மாத்திரம் இல்ல அங்க இருக்கிறவா பார்த்தாலும், அப்ப அதை விட்டுட்டு இங்க வந்துருவார். அப்ப திருநாட்டை விட்டு இத்தையே பிராப்தியமாக கொண்டு சர்வகரணங்களாலும் அனுபவிப்பார் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால என் மனசும் அதிலே ஈடுபடுகிறது. என் நெஞ்சும் திருவாரூர் விளையை மேவி வலம் செய்து கைதழக் கூடுமேயோ என்று மனோரதியா நிற்கும். என் மனசும் இதுதான் ஈடு, எனக்கும் இதான் ஆசை. திருவாரூர் மலையில மேவி வலம் செய்து, மேவினா ஆதரவோடு கூட திருவாரூர் மலையில இருந்து பிரதட்சிணங்கள்லாம் செய்து எம்பெருமானை கைதொழமே என்று, அதனால அதுவே பிராப்தியம் அப்படிங்கிறார். அதனால சீவைகுண்டத்தை காட்டிலும் உண்மையில பிராப்தியமாக இருக்கக்கூடியது இதுதான், திருவாரூர் மலைதான் திருநாட்டில் உள்ளவர்க்கும் பிராப்தியமாக இருக்கக்கூடியது இது என்பதாக இதனுடைய பெருமையை சொல்லுகிறார் இந்த பாசுரத்தில். என்னும் என் சிந்தனையே அப்படின்னா என்னுடைய மனசு இதை தான் நினைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா என் மனசுல இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு அர்த்தம். தீவினை உள்ளத்தின் சார்வல்லவாகி, முன்னாடி அர்த்தம் பார்த்தோம், நம்ம உள்ளத்துல கூட தீவினை கிடையாது அப்படிங்கிற அளவு சகல பாபங்களும் போய் தெளிவிசும் பேரலுற்றார். தெளிவிசும்பு அப்படின்னு திருநாட்டுக்கு பெயர். இது வேதம் கொடுத்த பெயர், வேதத்துல வந்து ஆகாசம் அப்படின்னு பெயர். சீவைகுண்ட லோகத்துக்கு பரமே வியோமன்னு, பரமாகாசம் பரமவியோமா அப்படிலாம் பெயர். அதைத்தான் தெளிவிசும்பு, தெளிவுனா சுத்தமான அர்த்தம், எந்த தோஷமும் இல்லாம சுத்தமாக இருக்கக்கூடிய அப்ராகிருதமாக இருக்கக்கூடிய ஆகாசம் அப்படின்னு திருநாடு. அதை உற்றால், அதை அடைந்தால் நாவினுள்ளும் உள்ளத்துள்ளும் அவன் இந்த தொழிலினுள்ளும் நவின்று யாவரும் வந்து வணங்கும் பொழில் திருவாரன் விளை அப்படிங்கிற திருவாரன் விளையை பத்தி சொல்லிச்ச. அங்கே கைங்கரியம் பண்ணுபவர்கள் யாவரும், எல்லாரும் வர்றார்களாம். கைங்கரியம் பண்ணவாள் என்ன பண்றாங்க கேட்டா, கரணத்திரயத்தினாலும் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாவினுள்ளும் உள்ளத்துள்ளும் தொழிலினுள்ளும் அப்படின்னு வாக்கு மனசு சரீரம் இப்படி மூணு நாளையுமே, மனோவாக்காயங்கள் மூணு நாளையுமே நவின்று ஓயாமல், வேண்டினா திருப்பி திருப்பி கைங்கரியம் பண்ணி அப்படின்னு அர்த்தம். ஆதர அதிசயத்தாலே பூயோ பூயா அனுபவித்து அப்படின்னு, எல்லாரும் இந்த திருவாரூர்ல ரொம்ப பிடிச்சிருக்கிறபடினாலே திருப்பி திருப்பி நாக்கினாலையும் மனசுனாலையும் சரீரத்தினாலும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார்களாம். யாவரும் வந்து வணங்கும், யாவரும்னா மொத்த பேரும் சொன்னபடினாலே திருநாட்டில் உள்ளார்க்கும்னு பிள்ளான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். நமக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் கூட இதுவே பிராப்தியமாக இருக்கு
அப்படின்னு. அதனால முக்தர்கள் இங்கிருந்து நாம் முக்திக்கு போனாலும் சரி, இல்ல அங்கேயே இருக்கக்கூடிய நித்தியசூரியில் ஆனாலும் சரி, எல்லாருக்குமே இந்த திருவாரூர்மலைங்கிறது வந்து வணங்கும் இடம் அப்படின்னு. இவர்கள் எல்லாரும் வந்து சேவிக்கின்ற ஸ்தலம், அப்படிப்பட்ட பொழில் திருவாரூர் விளை, நல்ல உத்தியானங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருவாரூர் விளை, அதனை மேவி பலம் செய்து கை தொழ கூடுங்கொலோ. அப்படி பிரதட்சிணம் பண்ணணும், மேவினா கிட்ட போய் சேவித்து பிரதட்சிணம் பண்ணி கை தொழ கூடுங்கொலோ. அப்படி எம்பெருமானை நான் கூடுங்கொல் என்னும் என் சிந்தனை அப்படின்னு என்னுடைய மனசு அந்த திருவாரூர் விளையை கை தொழ கூடுங்கொல், திருவாரூர்லேயே கைதொழ கூடுமேயோ என்பதாக என்னுடைய மனசானது நினைத்து கொண்டிருக்கிறது. இது மனோரதியான் இருக்கும்னு அழக போட்டார். மனோரதம்னா ஆசைன்னு அர்த்தம். என் மனசு அதையே ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் என்பதாக சொல்றார். இந்த பாசுரத்துல கரணத்ரயத்தை சொல்லும் போது நாவி நுள்ளும் உள்ளத்துள்ளும் அமைந்த தொழிலினுள்ளும் அப்படின்னு அமைந்தான்னு ஒரு பதம் இருக்கு. அமைந்தான்னா அதுக்கு ஏற்றபடி அமைந்தான்னு அர்த்தம். எதற்குன்னா நாக்குக்கும் உள்ளத்துக்கும் ஏற்றபடியாக அமைந்த இந்த தொழில் உள்ள தொழில்னா செயல்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் கேட்டான்னா, நம்ம சரீர வியாபாரங்கள் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த கரணத்வயம் சொல்லியிருக்கிறபடினால நாக்குக்கும் மனசுக்கும் ஏற்ற மாதிரி தானே சரீரம் செயல்படும் பொதுவாகவே. தஸ்மாத் யத் புருஷோ மனசா பிகச்சதி தத்வாச்சா வததி தத்கர்மணா கரோதின்னு வேதம் பல இடத்துல வருது. மனசில் நினைப்பதே வாக்கால பேசுவான், மனசில் நினைச்சு வாக்கால பேசுறதே சரீரத்தால செய்வான், இதுதானே பொதுவாக கிரமம். அதனால அந்த ரீதியில நாக்குக்கும் மனசுக்கும் ஏத்தா மாதிரியாக கைங்கரியம் அப்படிங்கிறது இருக்கான். நாக்குலையும் மன பெருமான் இருக்கான், மனசுலையும் பகவான் இருக்கான். அதுக்கேத்த மாதிரி கைங்கரியம் பண்ணா அந்த கைங்கரியம் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட கைங்கரியத்தோடு கூடி யாவரும் வந்து வணங்கும் அப்படின்னு. மனசில்லாத கைங்கரியம் அப்படிலாம் சில பேருக்கு அமையலாம். ஏதோ கைங்கரியம் பண்ண வேண்டியிருக்கே என்பதாக கைங்கரியம் அப்படின்லாம் இல்லாமல் அமைந்த தொழிலின் உள்ளும்னா நாக்குக்கும் மனசுக்கும் ஏற்ற மாதிரியாக பாக்கியமாக வந்திருக்கிற இந்த காய்க வியாபாரங்கள் அர்த்தம். அப்படி அமைந்த தொழிலுள்ளும் நவின்று புனப்புனகா எம்பெருமானை ஆதரித்து யாவரும் வந்து வணங்கும் பொழில் திருவாரன் விளையதனை மேவி வளம் செய்து கைதொழக்கூடுங்கள் என்னும் என் சிந்தனையே, என் மனசுல அதுதான் ஆசையாக இருக்கு அப்படின்னு. அதைத்தானே சுவாமி தேசிகனும் வைகுண்ட வாசேபி நம்மையா அபிலாஷா அப்படின்னு. என்னுடைய ஆசை இங்கே பெருமானை சேவிக்கணும் அப்படின்னு தான். வைகுண்ட வாசையில் வாசத்துல கூட எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு. அப்ப வைகுண்ட வாசம் கிடைத்தா என்ன பண்ணுவீர் அப்படின்னா, அதுக்கு அடுத்த பாசுரத்துல பதில் சொல்ல போறார். அதே பதில் தான் தேசியனும் சொல்ல போறார். ஆழ்வார் என்ன சொல்றாரோ அதே தானே தேசியனும் சொல்ல போறார். இப்போ ஆசைன்னு பார்த்தான்னா வைகுண்டம் வேண்டான்னு சொல்லல, வைகுண்டம் கிடைக்க போறது. ஆனா எனக்கு ஆசைன்னு பார்த்தானா இங்கதான் நிரந்தரம் நிர்விசத ஸ்துதியம் அஸ்பிருஷ்ட சிந்தா பதம் ஆபிரூபியம்னு தேவப்பெருமாளை சேவிப்பதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால அவருக்கு பொறுத்த வரைக்கும் கூட இதுவேதான் பரப்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த ரீதியில இப்போ ஆழ்வார் அருளி செய்த விஷயத்தை பார்த்தோம். அடுத்தது அடுத்த பாசுரம், சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவபிரான் அறியும் சிந்தையினால் செய்ய தான் அறியாதனா மாயங்களொன்றும் இல்லை சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவரு குழுவணங்கும் சிந்தை மகிழ் திருவாரன் விளையுரை தீர்த்தனு கற்ற பின்னே. இந்த போன பாசுரத்திலே சொன்னப்புறம் இன்னொரு ஒரு சந்தேகம் ஒன்று வரும். என்னன்னு கேட்டா, திருநாடு பிராபியமா திருவாரூர் விளை பிராபியமா அப்படின்னா திருநாட்டில் உள்ளவருக்கும் கூட திருவாரூர் விளை பிராபியமாக இருக்கும், அதனால எனக்கும் அதுவே பிராபியம் அப்படின்னு விஷயத்தை போன பாசுரத்திலே சொன்னார். ஆனால் சரி, ஆனால் நீர் உபாயங்கள்லாம் பண்ணியிருக்கிறபடினால இந்த மோட்சம் வேணும் தானே உபாயம் பண்ணியிருக்க, அதனால பெருமாளுமுக்கு திருநாடு தான் கொடுக்க போறார். பெருமாளுமுக்கு திருநாடு கொடுத்தீர்னா என்ன பண்ணுவீர் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார், நான் திருவாரூர்லேயே பிராபியம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அப்போ இந்த விஷயம் எம்பெருமானுக்கு தெரியாட்டா அவர் வந்து திருநாடு கொடுத்து நீ திருவாரூர்லேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த விஷயம் தெரியாதவன் கிடையாது எம்பெருமானுக்கும், இந்த விஷயம் தெரியுமோ இல்லையோ, அவன் சர்வஜன் தானே.
என்னுடைய மனசுல என்ன இருக்கு என்பதெல்லாம் அவனுக்கு தேவபிரானான அவனுக்கு தெரியும் அல்லவா. அதனாலே அவன் கட்டாயம் திருவாரன்வழியை எனக்கு கொடுப்பான், அதனால இந்த கவலையே வேண்டாம் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அதாவது நாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னா, அப்போ ஸ்ரீவைகுண்ட லோகம் போனப்புறம் மறுபடியும் திருப்பி இந்த பக்கம் வர முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. எம்பெருமானுடைய சங்கல்பம் ஸ்வசங்கல்பம் இதெல்லாம் இருந்தால் தாராளமாக வரலாம். அப்போ நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி திருப்பி சம்சாரம்ங்கிறது கிடையாது, ஆனால் அங்கே வந்து பகவத் அனுபவம் அப்படிங்கிறது பெறலாம் முடியும். இதை வேதமே சொல்லியிருக்கு. ஏன்னா சர்வலோக சஞ்சாரம் பண்ணலாம் இவன் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. காமாநி காமரூபி அனுசஞ்சாரம்னு அப்படியே அனுசஞ்சாரம், இன்னும் என்னென்ன லோகம் இருக்கோ அந்தந்த லோகத்துக்கெல்லாம் இவன் போகலாம் இவன் ஆசைப்பட்டால். யார் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருப்பவர் அவர் ஆசைப்பட்டால் எந்த லோகத்துக்கு வேணாலும் போகலாம். அந்த லோகத்துக்கு போனால் சம்சாரம்னு அர்த்தம் கிடையாது, அவர் பகவத் விபூதியாக அனுபவிக்கிறார் அப்படின் இருக்கு. அதை எம்பெருமான் அனுமதிச்சுட்டு தானே இருக்கான், அவெல்லாம் போகட்டும் அப்படின்னு. அதனால என்னுடைய மனோரதம் என்னங்கிறது எம்பெருமானுக்கு தெரியுமானபடினால என்னை ஸ்ரீவைகுண்டத்திலே முடக்கி வைத்து விட மாட்டான். நான் திருவாரன்வழி ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சா என்னை திருவாரன்வழி போக விடுவான், நான் அப்படியே இங்கே அனுபவிச்சுருப்பேன் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்துல இது இருக்கு. அத முதல் வரியில அழகா சொல்றார், சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவபிரானறியும். என்னுடைய சிந்தையானது மற்றொன்றின் திறத்ததில்லை, வேற விஷயத்துல ஈடுபடல, திருவாரன்விளை திறத்திலேயே இருக்கிறது, திருவாரன்விளை விஷயத்திலேயே இருக்கிறது, மற்ற வேறொரு விஷயத்தில் என்னுடைய மனசு ஈடுபடலை என்கிற இந்த தன்மையானது தேவபிரானறியும். இது தேவபிரானுக்கு தெரியுமே, இதை தனியா நான் சொல்ல வேண்டாம், பெருமாள் கிட்ட போய் நான் பர்மிஷன் போட்டு அங்கிருந்து இங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஏன்னா அவனுக்கு தெரியாட்டா பரவாயில்ல, அவனுக்கு தெரியும் இல்லையோ, அதனால அவனே அதுக்கேற்ற மாதிரியாக அவனே எனக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிள்ளான் சீசுக்தி பார்க்கலாம். திருநாடு பிராப்பியவன்னும் பிரசித்தியாலே உம்மை திருநாடு ஏற கொண்டு எழுந்தருளில் செய்வதென் எண்ணில். நமக்குதான் திருநாடு தானே பிராப்பியம் அப்படின்னு லோகத்துல எல்லாரும் சரணாகதி பண்றவாளாம் திருநாடு திருநாடுன்னு தானே சொல்லிட்டு இருக்கான். நீரும் இத்தனை நாள் அதான் சொல்லியிருந்தார், அதனால தினம் திருநாட்டுக்கே பெருமாள் கூட்டுன்னு போட்டா என்ன பண்ண போறீர் அப்படின்னு கேட்டா, திருவாரன்விலையே பிராப்பியம் என்று இருக்கைக்கு விரோதியான பாபத்தை போக்கி என்னை திருவாரன்விலையே பிராப்பியம் என்று இருக்க பண்ணின பின்பு திருவாரன்விலை என்றால் என் நெஞ்சு தாழ்ந்து கிடக்கும்படி அறியானோ சர்வஜன் அல்லனோ என்கிறார். எம்பெருமானுக்கு தெரியாம நான் ஏதோ பண்ணிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, திருவாரன்விலையே பிராப்பியம் அப்படின்னு நான் எனக்கு இப்ப ஞானம் வந்திருக்கு, ஸ்ரீவைகுண்டம் கூட இல்ல திருவாரன்விலையே பரம பிராப்தியம்னு எண்ணம் வந்திருக்கு. இந்த எண்ணத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய பாப்பத்தை போக்கிடுத்தவன் எம்பெருமான் தான். அப்புறம் இந்த திருவாரன்விலையே பிராப்தியம்னு எனக்கு புரிய வைத்தவன் எம்பெருமான் தான். அந்த என்னுடைய மனசானது திருவாரன்விலையில ஈடுபடுறதுன்னு அதுக்கு காரணமும் எம்பெருமான் தான். இப்படி அனுகூலம் எனக்கு பண்ண எம்பெருமான், நான் மனசுல என்ன ஆசைப்படுறேன்ங்கிறது அவனுக்கு தெரியாதா என்ன? அவன் என்ன சர்வஜன் இல்லையா? சர்வஜன் அல்லணும், சர்வஜன் தானே வேதம் சொல்றது, யாரு மனசுல இருக்கிறது எப்படி தெரியும், வாயால சொன்னாதானே தெரியும் அப்படின்னா அது நமக்கு இன்னொருத்தருடைய மனசுல இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா சர்வஜனான எம்பெருமானுக்கு உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அரிஜி அப்படிங்கிற கணக்குல அவன் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்காங்கிறதும் தெரியும் இல்லையோ. அப்ப இவர் வந்து சரணாகிதி எல்லாம் பண்ணா கூட மத்தவேர் மாதிரி இல்லை, இவரு ஸ்ரீவைகுண்டம் கேட்கிறவர் இல்லை, இவர் திருவாரூர்லேயே ஆசைப்படுபவர் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு தெரியும் இல்லையோ, அப்போ அதனால அவன் கட்டாயம் கொடுப்பான் அப்படின்னு அந்த தாத்பரியத்தில் இருக்கு. திருவாரன் விலை என்றால் என் நெஞ்சு தாழ்ந்து கிடக்கும்படி அறியானோ, உனக்கு தெரியாததோ அப்படின்னு. அதனால இதை அழகா பாசுரத்தில் பார்த்தோமானால், சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவபிரானுடையும், என்னுடைய சிந்தையானது வேற விஷயத்துல ஈடுபடலை. இங்க வேற விஷயம் சொன்னது திருநாட்டை தான் சொல்றார், மற்ற லௌகிக விஷயங்களை சொல்லலை. லௌகிக விஷயத்துல ஈடுபடுறாரா இல்லையாங்கிறத பத்தி இப்ப பேச்சு இல்லை, இப்ப பேச்சு திருநாடா திருவாரன் விளையா அப்படிங்கிறது தான் பேச்சு. என்னுடைய மனசு திருவாரன் விளையை தவிர வேற இடத்துல ஈடுபடாது அப்படின்னா திருநாட்டிலே ஈடுபடாது அப்படின்னு அர்த்தம். அது எம்பெருமானுக்கு தெரியும். சிந்தையினால் செய்வ தான் அறியாதன மாயங்கள் ஒன்றுமில்லை. ஏன்னா எம்பெருமான் அறியாத மாயம் அப்படின்னு ஏதாவது ஒன்று உண்டான்னா? ஒன்றும் கிடையாது. நான் சிந்தையினால் செய்வ அப்படின்னா என்னுடைய சிந்தையினாலே நான் செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம். என்னுடைய மனசினாலே நான் செய்யக்கூடியவையான மாயங்கள், அதாவது யாருக்கும் தெரியாமல்
என்னுடைய மனசுனால மாத்திரம் நான் கற்பித்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். எத்தனையோ மாயங்கள் நம்ம மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கோம், வெளியில யாருக்கும் தெரியாது. உள்ளுக்குள்ள இப்படி நடந்தா இப்படி இருக்கும், அப்படி நடந்தா இப்படி இருக்கும் அப்படின்னு என்னென்னவோ மாயங்கள் என்னென்னவோ கற்பனைகள்லாம் இருக்கும் இல்லையோ. எல்லாருக்குமே அந்த சிந்தையினால் செய்வ மாயங்கள் அப்படின்னு வச்சுக்கணும். சிந்தையினால் செய்வ மாயங்கள் தான் அறியாதன ஒன்றும் இல்லை. இதுல எம்பெருமானுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மனோரதங்கள் அப்படிங்கிறலாம் சில சமயம் மாயங்களா இருக்கும், மாயங்கள்லாம் ஆச்சரியமா இருக்கும். உள்ளுக்குள்ள என்னென்னமோ பெரிய பெரிய ஆசையெல்லாம் மனக்கோட்டை கட்டி வைத்திருப்பார்கள் அப்படின்னு உண்டு. இதுல எத்தனை மாயம்தான் இருக்கட்டும், எம்பெருமானுக்கு தெரியாத ஏதாவது மாயம் ஏதாவது மனக்கோட்டை கட்ட முடியுமா? யாராலையும் முடியாது. ஏனால் சிந்தையினால் செய்வ மாயங்கள் தானறியாதன ஒன்றும் இல்லை. அவன் அறியாம என் மனசுக்குள்ள நான் ஏதோ மனக்கோட்டை கட்டி இருக்கேங்கிறது கிடையாது. அதனாலே அவன் கட்டாயம் அனுகிரகம் பண்ணுவான் அர்த்தம். சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் குழுவணங்கும். நிலத்தேவர் அப்படின்னா பிராமணர்கள்னு அர்த்தம். தேவர்கள்னா மேல இருக்கிற தேவர்கள். நிலத்தேவர்னா பூமியில இருக்கிற தேவர்கள். சம்ஸ்கிருதத்திலே பூசுர அப்படின்னு பெயர், பூமியில இருக்கிற சுரர்கள் அப்படின்னு. அந்த நிலத்தேவர் குழுவானது வணங்கக்கூடியது இந்த திருவாரூரை. சிந்தையினால் சொல்லினால் செய்கையால்னு கரணத்திரயத்தினாலையும் இவர்கள் ஈடுபடக்கூடிய இடம். முதல்ல இருந்தே இந்த கரணத்திரயத்தை பத்தி இங்க சொல்லிட்டு வர்றார் ஆழ்வார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதனால சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் குழு வணங்கும் சிந்தை மகிழ் திருவாரன் விளை அப்படின்னு எல்லாம் இங்க இருக்கக்கூடிய நல்ல பரம பக்தர்கள் எல்லாருமே ஈடுபடக்கூடிய இடம் இது. அப்புறம் சிந்தை மகிழ் திருவாரன் விளையுரை தீர்த்தனு கற்ற பின்னே அப்படின்னு. அப்போ அந்த நிலத்தேவர் குழு இருக்கள் அவர்கள் சேவிக்க சிந்தை மகிழ் அப்படின்னா அந்த சேவிக்கிறவர்களுடைய சிந்தையானது மகிழ்ந்திருக்கும், மனசானது மகிழ்ந்திருக்கும்னு அர்த்தம். அப்படி மகிழ அவர்களை மகிழ வைக்கும் இடம் இந்த திருவாரன் விளை. அனுபவிக்கிறவர்களுடைய சித்தத்தை ஆனந்திப்பிக்கக்கூடிய இடம் இந்த திருவாரன் விளை. இந்த திருவாரன் விளையுரை தீர்த்தன் அப்படின்னா எம்பெருமான். தீர்த்தன்னா சுத்தமானவன் அர்த்தம், நம்ம பாபத்தை போக்கடிக்கக்கூடியவன் அர்த்தம். அந்த தீர்த்தனுக்கு அற்ற பின்னே அந்த எம்பெருமானுக்கே நான் தாசன் அப்படின்னு என்னை எழுதி கொடுத்த பின்னே சரணாகதி செய்த பின்னே அப்படின்னு. அப்படி சிந்தையினால் சொல்லினால் செய்கையா நிலத்தேவர் குழு வணங்கும் சிந்தை மகிழ் திருவாரன் விளை தீர்த்தன். அந்த தீர்த்தனுக்கு அற்ற பின்னே அப்படின்னு அவனுக்காகவே என்னை நான் மொத்தமாக சமர்ப்பித்து விட்டேன். அந்த சமர்ப்பித்து விட்ட பிறகு அவ்வூரில் எம்பெருமானுக்கு அனன்யார்க சேஷமாக அத்தியவசித்து தீர்ந்த பின்பு அப்படின்னு சீவைகுண்டம் கூட வேண்டாம், இந்த எம்பெருமான் தான் அந்த அளவு என்னை எழுதி கொடுத்த பின்பு என்னுடைய சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவபீரான் அறியும். அவனுக்கு தெரியுமே, அவனுக்கு தெரியாத மாயம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கான்னா? ஒன்றும் கிடையாதே அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் பிள்ளான் சாதிக்கும் போது திருவாரன் விளை என்றால் என்னெஞ்சு தாழ்ந்து கிடக்கும்படி, திருவாரன் விளைன்னு சொன்னாலே மனசு அவ்வளவு ஈடுபடுமா அப்படின்னு. அதனால மற்றொன்றின் திறத்தது கிடையாது, அது எம்பெருமானுக்கு தெரியுமே என்பதாக அர்த்தம். அதனால் சர்வஜனான எம்பெருமானுக்கு நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் கூட தெரியுமானபடினாலே அவரவர்களுடைய மனோரசத்துக்கு ஈடுபடி மனோரசத்துக்கு ஏற்றபடியான பலன்களை எல்லாம் எம்பெருமான் கட்டாயம் கொடுத்தருள்வான் என்பதாக அர்த்தம். சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவபிரான் அறியும், சிந்தையினால் செய்வதான் அறியாத நமாயங்கள் ஒன்றுமில்லை. சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் குழு வணங்கும் சிந்தை மகள் திருவாரன் விளையுரை தீர்த்தனுக்கற்ற பின்னே. திருவாரன் உலையில இருக்கக்கூடிய தீர்த்தனுக்கு நான் அற்ற பின் என்னுடைய சிந்தை வேற இடத்திலையும் இல்லை என்பதை எம்பெருமான் தெரிந்து அவனுக்கு தெரியும். தெரிந்தபடினாலே அவன் அனுகிரகம் செய்வான் என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். அடுத்தது பலஸ்ருதி பாசுரம். தீர்த்தனுக்கற்ற பின் மற்றோர் சரணில்லை என்றெண்ணி தீர்த்தனுக்கே தீர்த்தமனத்தனாகி செழுங்குருகூர் சடகோ பண் சொன்ன தீர்த்தங்களாயுரத்துள் இவை பத்தும் வல்லாறுகளை தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே. திருவாரண்மலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் தீர்த்தன்.
அப்பத்தி அந்த எம்பெருமானை தவிர வேற மற்றொரு சரண் எதுவும் இல்லை என்பதாக நான் புரிந்து கொண்டு அந்த தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாக அந்த தீர்த்தன் இருக்கானே அவருக்கே என் மனசு தீர்ந்து போகும்படியாக தீர்த்த மனத்தனாக இந்த செருங்குருகூர் சடகோபன் சொன்ன இந்த ஆயிரங்கள் அதில் இந்த 10 பாட்டு வல்லார்களை தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று தேவர்களெல்லாம் இந்திராதி தேவர்களெல்லாம் இவனை பகுமானம் செய்வார்கள் இவர் பெரிய தீர்த்தர் இவர் பெரிய தீர்த்தர் என்று கொண்டாடுவார்கள் அது மட்டுமல்லாமல் தம் தேவியர்க்கே தம்முடைய தேவிகளுக்கு போய் சொல்வார்களாம் ஒரு பரம பாகவதர் ஒருத்தர் இருக்கார் திருவாரூர்லேயே பரம பாகவதர் பரம தீர்த்தர் அவர்னு இவருடைய பெருமையை தன் தேவிகளுக்கும் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட பெருமை இவர்களுக்கு வரும் தேவர்களுடைய கௌரவம் முதலானதெல்லாம் தெரியும்படியான பெருமை இவர்களுக்கு வரும் என்பதாக அர்த்தம் தீர்த்தனை கற்றவின் மற்றொரு சரணில்லை என்றே தீர்த்தனான அதாவது முதல்ல பிள்ளானுடைய சீசித்து பார்க்கலாம் திருவாரன்விலையே பிராப்பியம் என்று இருக்கைக்கு விரோதியான என்னுடைய பாபத்தை போக்குகளாலே பவித்திரம் அதில் நின்றலுள்ள எம்பெருமான் அதிலும் பவித்திரம் அவனை பிரதிபாதித்த திருவாய்மொழிகள் இவைவல்லார் அவற்றிலும் பவித்திர பூதர் என்று இந்திராதி தேவர்கள் சத்கரித்து கொண்டு தங்கள் பிரணயினிகளுக்கு சொல்லுவர் என்கிறார் ஒரு விசேஷமான அர்த்தம் ஒன்று சாதிக்கிறார் நான் சொல்றேன் முதல்ல அதை பின்னாடி சொல்றேன் முதல்ல பாசுரத்தை அர்த்தத்தை பார்த்தால் தீர்த்தனுக்கற்றபின் மற்றோர் சரணில்லை என்று நீ தீர்த்தனான எம்பெருமானுக்கு நான் அனன்யார்க்க சேஷமாக சமர்ப்பித்தபின் வேறு சரணில்லை என்பதாக நினைத்து அந்த தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனனாகி அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கே மனசு தீர்ந்து போய் வைகுண்டநாதனையும் விட்டு விட்டு இவனிடமே மனசு ஈடுபட்டு செடுங்குருகூர் சடகோபன் சொன்ன ஆயிரங்கள் அந்த ஆயிரமே தீர்த்தங்களான ஆயிரங்கள் ரொம்ப ரொம்ப சுத்தமான ஆயிரங்கள் அந்த ஆயிரத்துல இந்த 10 வல்லார்கள் இருக்கல்லையோ அவர்களும் தீர்த்தங்கள் ஏன்னா தேவர்கள் எல்லாம் வைகள்னா எப்பொழுதுமே அந்த தேவர்கள்லாம் இவர்கள் தீர்த்தர்கள் இவர்கள் தீர்த்தர்கள் என்பதாக பூசித்து நல்கி உரைப்பர் தம்முடைய தேவிகளுக்கெல்லாம் கூட சொல்வாளாம் ரொம்ப பெரிய மகான் இவர் திருவான்மலையிலேருந்து வந்திருக்கார் என்பதாக சொல்வார்கள் இங்கே ஒவ்வொரு வரியிலையும் தீர்த்த தீர்த்தன் வந்திருக்கு முதல் வரியிலே தீர்த்தனுக்கு அற்றபின் அப்படின்னு சொல்லிச்ச தீர்த்தன்னா எம்பெருமான் திருவாரூர்மலையில இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்முடைய பாபத்தை போக்குறபடியாலே அவனுக்கு தீர்த்தன் தீர்த்தன்னா சுத்தமானவன் அர்த்தம் நம்மையும் சுத்தமாக்கிட்டான்னா உண்மையிலேயே தீர்த்தன் இரண்டாவது வரையில தீர்த்த மனத்தனன் ஆகி அப்படின்னு அந்த திருவாரூர்மலை எம்பெருமானுக்கே தீர்ந்த மனத்தன் ஆகின்னு அர்த்தம் அந்த எம்பெருமானிடமே முழுவதுமாக ஈடுபட்ட மனத்தனன் ஆகின்னு ஆழ்வார் தம்மை சொல்லிக்கிறார் அடுத்தது மூணாவது வரையில தீர்த்தங்கள் ஆயிரத்துள் அப்படின்னு அப்படிப்பட்ட ஆழ்வார் சொன்ன இந்த ஆயிரம் பாசுரமும் தீர்த்தங்கள் அப்படின்னா பரம பவித்திரங்கள் அப்படின்னு அர்த்தம் வேதம் எப்படி சுத்தமோ அந்த மாதிரியாக மிகவும் சுத்தமானவை அப்படின்னு நாலாவது வரையில தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்றது அந்த திருவாய்மொழியை யார் அபியாசம் பண்ணுகிறார்களோ திருவாய்மொழி வல்லார்கள் யாரோ அவர்களும் தீர்த்தங்கள் அப்படின்னு எம்பெருமானும் தீர்த்தன் எம்பெருமானோட என் மனசு ஈடுபடுகிறது அந்த திருவாய்மொழி ஆயிரமும் தீர்த்தம் அதை யார் தெரிந்து கொண்டு அபியாசம் பண்ணுகிறார்களோ அவர்களும் தீர்த்தங்கள் அப்படின்னு இதை வந்து தேவர்கள்லாம் தன் தேவியருக்கு சொல்வார்கள் அதை எப்படி சொல்லுவா அப்படிங்கிறத இப்போ பிள்ளான் அழகா சாதிக்கிறார் திருவாரன் விலையே பிராப்தியம் என்று இருக்கைக்கு விரோதியான என்னுடைய பாபத்தை போக்குகையாலே பவித்திரம் அப்படின்னு அதாவது அந்த திருவாரன்விளை அப்படிங்கிறதே அது பரம பிராப்தியம் அப்படின்னு இருக்க போலியோ அதனால பாபத்தை போக்குறபடினாலே அந்த அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் பவித்திரம் அதில் நின்றல எம்பெருமான் அதிலும் பவித்திரம் அவனை பிரதிபாதித்த திருவாய்மொழிகள் இவை வல்லார் அவற்றிலும் பவித்திர பூதர் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும் அப்ப என்ன கேட்டான்னா மூணு பவித்திரம் சொல்ற முதல்ல என்னன்னு கேட்ட பவித்திரம்னா சுத்தமானது மூணு அப்படின்னா பவித்திரம் அப்படிங்கிறது வேதத்துல சரணம் பவித்திரம் வித்த தம்புராணம் இருக்கொல்லியோ பவித்திரம் அப்படிங்கிறது வேதத்துல எம்பெருமானுக்கு சொன்ன பெயர் தீர்த்தன் அர்த்தம் அழகா இங்க அந்த பவித்திரம் சொன்னதுதான் இங்க தீர்த்தன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னு கேட்டோம்னா திருவாரூர்மலையே பிராப்தம்னு இருக்கிற என்னுடைய பாபத்தை கூட போக்கடிச்சுட்டான் அப்படின்னா எவ்வளவு சுத்தமானவனா இருக்கணும் அதனால பவித்திரம் யாருன்னா திருவாரூர்மலையே நின்றுள்ள எம்பெருமான் அவனை காட்டும் பவித்திரம் என்ன அப்படின்னு கேட்டானா அவனை குறித்து அருளை செய்து இந்த திருவாய்மொழிகள் அதை காட்டில் பவித்திரம் எதுனா இந்த திருவாய்மொழி வல்லவர்களான ஸ்ரீமத் பாகவதர்கள்
அப்படின்னு இவளுடைய பெருமையை தேவர்கள் எல்லாம் தங்கள் தேவியர்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள் அப்படின்னு தாற்பயம். இப்போ பூசித்து நல்கி உரைப்பர் அப்படின்னா, பூஜித்து நல்கி அப்படின்னா ஆசையோடு கூட சிநேகித்து தங்கள் தேவிகளுக்கு சொல்வார்கள் அப்படின்னு. என்ன சாதாரணமா வருவன் சொல்லுவான் அப்படிங்கிறது கிடையாது, இவர் எனக்கு வேண்டிவார் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது எப்படிப்பட்ட மகான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையோட ரொம்ப பகுமானத்தோட இவர்களுடைய பெருமையை தங்கள் தேவிகளுக்கு சொல்வார்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க தீர்த்தன கற்ற அதான் அது பிள்ளான் பாசுரத்துல இந்த மாதிரி மூணு தீர்த்தம் இருக்கு. தீர்த்தன கற்றபின் மற்றோர் சரணில்லை என்றெண்ணி தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாகி, வேறு சரணில்லை எம்பெருமானே உபாயம் என்பதை புரிந்து கொண்டு அந்த எம்பெருமானிடமே தீர்த்த மனத்தனாகி செழுங்குருகூர் சடகோபன் சொன்ன தீர்த்தங்கள் ஆயிரத்துள் இவை பத்தும் வல்லாறுகளே. இந்த தீர்த்தங்களான பரம பவித்திரங்களான ஆயிரத்துள் அப்படின்னு அர்த்தம். அதுல இந்த பத்து பாட்டு யார் வல்லார்களோ அவர்களை தேவர் இந்திராதி தேவர்கள் வைகள் எப்பொழுதும் தீர்த்தங்களே என்று, இவர்கள் தான் தீர்த்தங்கள் அப்படின்வார். எம்பெருமான் தான் பரம பவித்திரம்னா எம்பெருமான் தான் பரம பவித்திரம், அவனை காட்டிலும் பவித்திரம் திருவாய்மொழி, அதை காட்டிலும் பவித்திரம் இவர்கள். ஏன்னா அந்த திருவாய்மொழியை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்னு அந்த அளவு கொண்டாடுவார். அதனால தீர்த்தங்களே என்று இவர்கள் தான் தீர்த்தங்கள், வேற யாரும் இல்லைங்கிறதுக்காக ஒரு ஏ ஒன்று போட்டிருக்க. அதனால அதை வச்சுட்டுதான் பிள்ளான் வந்து அதை காட்டிலும் அதை காட்டிலும் சொல்லி கடைசியில அந்த பாகவதர்கள்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தல. ஏன்னா அவர்கள் எல்லாம் காட்டிலும் இவர்கள் பரம பவித்திரர்கள் அப்படின்னு இருக்கும். அத பரம பவித்திர பூத்தர் என்று இந்திராதி தேவர்கள் சத்கரித்துக் கொண்டு தங்கள் பிரணயினிகளுக்கு சொல்வார்கள் அப்படின்னு, தங்களுடைய தேவிகளுக்கு அவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்வார்கள். அதாவது இவன் தான் பரம தீர்த்தமானவர் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்வார். தீர்த்தங்கள் ஆயிரத்துள் இவை பத்தும் வல்லார்களை தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பார் தம் தேவியர்க்கே. இந்திராதி தேவர்கள் சத்கரித்து கொண்டு தங்கள் பிரணயினிகளுக்கு சொல்வார்கள் அப்படின்னு, தங்கள் தேவிகளுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்வார்கள் என்பதாக அர்த்தம். அந்த அளவு பகுமானம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய பலஸ்ருதி. இப்போது அந்த ஸ்லோகம் பார்க்கலாம். தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம். வைகுண்டே நித்தியயோகாத் ஸ்ருத விவசதையா அனந்த கீர்த்தியுஜ்வலத்வாத் சேஷேஷாயித்வா ருக்மிண்யபிமத சுரஜித்பானதோ கண்டனாத்யைஹி கிராஹகிரஸ்தேபரக்ஷாபிருசித விஷயே சந்நிதானாத் சுசித்வாத் ஸ்தோத்ருணாம் துக்கஜாதம் விகடயதி ஹரிஹ தீர்த்தபாதஹ அபியதாயி. தீர்த்தபாதனான எம்பெருமானை பற்றி சொல்லுகிறார். இங்கே நாம் பார்த்தோம் முதல்ல ஸ்தோத்ருணாம் துக்கஜாதம் விகடயதி, யார் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கடிப்பவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதுல இன்னைக்கு பாட்டுல நாம் பார்த்தது அபிருச்சித விஷய சந்நிதான் கிரகிரஸ்தங்கிறது பார்த்துட்டோம். நாம கிரகிரஸ்தேந்திர ரக்ஷாபிஹி இப்படி வச்சுக்கணும். கிரகிரஸ்தேப ரக்ஷாபிஹி உச்சித விஷயே அப்படின்னு வச்சுக்கணும். கிரகிரஸ்தேப ரக்ஷா அபிருச்சித விஷயம்னு சொல்லியிருந்தா அப்படி கிடையாது. கிரகிரஸ்த இப ரக்ஷாபிஹி அப்படின் முதலையினால் பீடிக்கப்பட்ட யானையை காப்பாற்றினபடியினாலே, அப்புறம் உச்சித விஷய சந்நிதானாத்து அப்படின்னு, அதாவது எல்லாரும் தேவர்களெல்லாம் வந்து சேவிக்கும்படியாக திருவாய்மொழியிலே எழுந்திருக்கிறபடியினாலே உச்சித விஷய சந்நிதானார், எல்லாருக்கும் உச்சிதமான ஒரு திவ்ய தேசத்தில் நித்த சூரிகளும் வரணும், நாம்பளும் சேவிக்கணும், எல்லாரும் சேவிக்கும்படியான ஒரு திவ்ய தேசத்திலே சன்னிதானம் பண்ணியிருக்கிறபடினாலே அர்த்தம். இது என்ற லோகத்திலிருந்தா நாமெல்லாம் போக முடியாது, அதனால எல்லாரும் வந்து சேவிக்கும்படியாக சந்நிதி பண்ணியிருப்பவர். சுச்சித்வாது இதான் முக்கியமானது. திருவாரன் விளையிலே தீர்த்தனு கற்ற பின்னேன் முடிச்சார் அந்த எம்பெருமான் தீர்த்தன் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து ஸ்தோத்ருடாம் துக்கஜாத்தம் விகடயதி, இப்படியாக தன்னுடைய அடியாருடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடியவன் எம்பெருமான் தீர்த்தவாதன் அப்படிங்கிறது இந்த இன்பம் பயக்க அப்படிங்கிற திருவாய்மொழியை சொன்னார். இப்போது ஏழாவது பத்து முடிகிறது. அதனாலே இந்த பத்தினுடைய சாரமாக ஒரு ஸ்லோகம். சாட்டியா சங்காசகிஷ்ணும்
प्रशमित जनता अगर्घनम स्पष्टरक्षम व्याकुर्वन्तम स्वरक्षाक्रमम अखिल जग स्नेहिताम दर्शयन्तम स्वीयाक्रन्दच्छिदोक्तम स्मरण सुविशदम विस्मयार्हद् विभूतिम स्तोत्रे युज्यन्तम आह स्तुतिकृदघहरम सप्तमे अनिष्टचोरम। ஏழாவது பத்தில் எம்பெருமானுடைய கல்யாண குணமாக பிரதிபாதிக்கப்படுவது எதுன்னு கேட்டா அனிஷ்டச்சோரன் அப்படின்னு, அதாவது ஆசிரியர்களுடைய அனிஷ்டத்தை பாபத்தை எல்லாம் போக்கடிப்பவன், ஆசிரித அனிஷ்ட நிவர்த்தகன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பத்திலே சாதிக்கிறார். அதுல ஒவ்வொரு திருவாரூழியாக பார்த்தோமானால் சாட்டியா சங்கா சகிஷ்ணு அப்படின்னு முதல் திருவாய்மொழியில சாட்டிய ஆசங்கா நமக்கு இருக்கும், நாங்கள் வந்து எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு முதலான ஒரு சாட்டிய ஆசங்கை எம்பெருமானிடம். அதை இந்த ஏழாவது பத்திலே அந்த முதல் திருவாய்மொழியில ஆரம்பிக்கச்சியே உன்னிலாவை ஐவரால் குமை தீற்றி என்பதாக ஆரம்பிக்கிறார். அதுல எம்பெருமானே உன் திருவடிகளை நான் பிரிந்து இருக்க முடியாது, உன் திருவடிகளை என்னை பிரிய வைத்து விடுவாயா என்பதாக அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார் இல்லையா. அங்க வந்து பக்தர்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சாட்டியா சங்காம் சகேத திரிதனுகு அப்படின்னு நாம் எம்பெருமானிடம் பண்ணிடும், நாம் எம்பெருமானிடத்தில் பண்ணும் சாட்டிய ஆசங்கையை சகிக்கும் அவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னு கேட்டா, பெருமாளே நீ என்னை கைவிட்டு விடுவாயா, கைவிட்டு விடுவாயா, நீ எவ்வளவு மோசமானவனா என்பதாக பெருமாளிடம் நாம் பண்ணக்கூடிய சங்கையெல்லாம் சகித்து கொண்டு நமக்கு க்ஷேமத்தையே பண்ணுபவன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பிரசமித ஜனதா கருகணம் அப்படின்னு அடுத்து கங்குலும் பகலும் கந்துயிலறியாள் கண்ணநீர் கைகளால் இருக்கும் என்பதாக ஆரம்பித்து திருவரங்கல் விஷயத்திலே நாயிகா பாவத்திலே ஆழ்வார் பாசுரங்கள் அருளி செய்கிறார். அதுல பிரசமித்த ஜனதா கர்கணம் அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் என்னென்ன சொல்றாலோ அந்த அவர்களுடைய நிந்தயபரமான வார்த்தைகள் அதையெல்லாம் எம்பெருமான் போக்கடிக்க கூடியவன், அதாவது ஆசிரியர்கள் தன்னை பற்றி செய்யும் நிந்தையை போக்கடிப்பவன், அது எப்படின்னு கேட்டா அவர்களை ரஞ்சிப்பித்து போக்கடிக்க கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அப்புறம் ஸ்பஷ்டரக்ஷம் அப்படிங்கிறது அது நல்ல ரீதியிலே எம்பெருமான் தன்னுடைய ரக்ஷகத்துவத்தை வெளிப்படுத்துபவன் அப்படிங்கிறதாக வெள்ளை சுரிசங்கு என்கிற திருவாய்மொழியில் நாம் பார்த்தோம். அதற்கப்புறம் வியாக்குருவந்தம் ஸ்வரக்ஷா கிரமம் அப்படின்னு, அதாவது தன் தான் எப்படி ரட்சிப்பேன், ஸ்பஷ்ட ரக்ஷகன் மாத்திரம் இல்லை அவன் எப்படி எல்லாம் ரட்சிப்பான் அப்படின்னு அவனுடைய ரக்ஷண பிரகாரங்கள் இருக்கையோ அதையெல்லாம் எம்பெருமான் தானே பிரகாசப்படுத்துகிறான், அப்படி எல்லாம் ரட்சிப்பேன் என்பதாக பிரகாசப்படுத்துகிறான். இதைத்தான் ஆழியட சங்கும் வில்லுமழ திசை வாழியட தண்டும் வாழுமழன்னு சொல்லி ஒவ்வொரு அவதாரமாக சொல்லி எம்பெருமான் எப்படி பக்தர்களை ரட்சிப்பான்கிற விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடியதாக இருக்கு, அதை பார்த்தோம். அப்புறம் அகில ஜன ஸ்நேகிதாம் தரிசயந்தம், சகல ஜனத்திலையும் எல்லா மக்களிடையும் எம்பெருமான் ஸ்நேகியாக இருக்கக்கூடியவன், ஸ்நேகமாக ஸ்நேகத்தை பிரகாசிப்படுத்தி இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை கற்பாறு ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ என்பதாக அந்த திருவாய்மொழியிலே பார்த்தோம். நம்போ சௌஹார்தத்தை பிரகாசிப்பவன் அப்படின்னு, அப்புறம் ஸ்ரீயா கிரந்தச்சிதோட்கம் அப்படின்னு தன்னுடைய பக்தர்களுடைய ஆக்ரந்தம் அப்படின்னு கொல்லியோ அவளுடைய கூப்பாடு அதையெல்லாம் பரிகரிக்கும் அவன், பக்தர்கள் எம்பெருமானையே நினைத்து நினைத்து பெரிய அளவிலே கூப்பாடு போடும்போது அப்போ அவர்களுடைய அந்த கூப்பாட்டை போக்கடிப்பவன் தான் ஆழ்வார் பாமரமோ உலகமலர்ந்த பத்மநாபாவோ பாமரமோ உலகமலர்ந்த பத்ம பாதாவோ அப்படியெல்லாம் ஆழ்வார் கத்துகிறார் கதறுகிறார் அப்படின்னு கொல்லியோ அப்போ அதையெல்லாம் போக்கடிப்பவன் சுய ஆக்ரந்த அபகாரி அப்படின்னு அதை பார்த்தோம். ஸ்மரண சுவிசதம் விஸ்மயாரு அத்விபூதி, ஸ்மரண சுவிசதம் எம்பெருமானை ஸ்மரிக்க ஸ்மரிக்க எம்பெருமான் தன்னுடைய திருமேனி அழகை அழகாக காட்டுபவன் அப்படிங்கிறத ஏழையராவி இன்னும் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருமுக வர்ணத்த பாசுரங்களில் நாம் பார்த்தோம்.
அப்புறம் விஸ்மயார்ஹ திபூதிம் அப்படின்னா ஆச்சரியப்படும்படியான திவ்ய விபூதியை உடையவன் அப்படின்னு அவனுடைய உபயோகபூதி யோகத்தை தானே மாயாவாமனே அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்தோத்ரேயுஞ்சந்தன் மிக முக்கியமானது, என்னை திருவாய்மொழி பாட வைத்தான் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கடைசியில இப்ப இன்பம் பயக்கல ஸ்துதிக்கிரு தககரும் அப்படின்னு யார் ஸ்தோத்திரம் பண்றார்களோ அவர்களுடைய பாபம் என்ன இருக்கோ அந்த பாபத்தை எல்லாம் போக்கடிப்பவன், ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களுடைய பாபத்தை எல்லாம் போக்கடிப்பவன் அப்படின்னு இந்த விஷயத்திலாக எம்பெருமான் மொத்தமாக அனிஷ்டச்சோரன் நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கடிப்பான். போன திருவாய்மொழியை போன பத்திலே ஆறாவது பத்திலே சரணாகதியை சொன்னார், இந்த பத்திலே சரணாகதியுடைய பலனாக பாப்பங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது தான் இத்தனை திருவாய்மொழியிலே விஸ்தாரமாக அருளி செய்தார். அதாவது இந்த பத்திலே விஸ்தாரமாக அருளி செய்தார். சாட்டியா சங்கா சகிஷ்ணு பிரசமித ஜனதா கர்கணம் ஸ்பஷ்டரக்ஷம் வியாக்குருவந்தம் ஸ்வரக்ஷாக்கிரமம் அகில ஜன ஸ்நேகிதாம் தரிசயந்தம் ஸ்வீயாக்ராந்தச்சிதோ ஸ்வீய ஆக்ரந்தச்சிதோர்க்கம் ஸ்மரண சுவிஷதம் விஸ்மயார்ஹத்விபூதிம் ஸ்தோத்ரேயுஞ்சந்தம் ஆக ஸ்துதிகிருதகரம் சப்தமே அனிஷ்டச்சோரம் அப்படின்னு சப்தம சதகத்திலே ஆசித அனிஷ்டங்களை நிவர்த்தனம் பண்ணுவோன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே ஆழ்வார் அருளி செய்தார் என்பதாக பார்த்தோம். இனிமே அடுத்து நமக்கு எட்டாவது பத்தா இருக்கும். தேவிமாராவர் என்பதாக பாசுரம் ஆரம்பம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.